இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் இன்னைக்கு நிஜமாவே வந்து காவேரியை பார்த்தா நமக்கே அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டும்தான் வந்து நிவின் அவரை வந்து ராகினியோட மணமேடையில் பார்த்ததுக்கப்புறமா மனசே உடஞ்சி போய் இதுக்கப்புறம் இந்த லவ் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு கிளம்பி கையில் கிடச்ச பணத்தோட ஊருக்கு கிளம்பி வர, இங்கே பணத்தை போய் அவங்க மாமா தொலைக்க வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய தங்கச்சியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் இப்போ வந்து குற்ற உணர்ச்சி அதிகமாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தா காவேரி தான் இருக்குது. விஜய் வந்து அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமா கேஷ்வலாக எடுத்துக்கிறார். அவருக்கு இது வரைக்கும் குற்ற உணர்ச்சின்னு ஒன்று வரவே இல்லை. குடும்பத்தையும் ஏமாத்துறோம், இங்கே வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தை ஏமாத்துறோம். இது ஒரு கல்யாணமே கிடையாது, ஒரு பொம்மை கல்யாணம், பொய் கல்யாணம், கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களோட வந்து தாங்கிக்கவே முடியல. அதனால தான் வந்து என்னதான் காசே வாங்கியிருந்தாலும் ஒரு மூணு நாளைக்கு ஒருத்தரையாச்சும் புலம்பிடுறாங்க அதை பற்றி, அவங்களால தாங்க முடியாமல். இதில் அவங்க ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க, மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படுறதில்ல, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதே சமயத்தில் அவங்க லைட்டாக விஜய் மேலே காதலில் விழ ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு தான் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கிறதெல்லாம் தாத்தாவுக்கு தெளிவாக புரியுது. இதனால தான் தாத்தா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களில் இறங்க போகிறாரு. தாத்தா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க்கும் வந்து இப்போ நீ வந்து வேலை போட்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கலாம் வைக்க போகிறாரு. இது இல்லாமல் இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக நம்மலாம் கிளம்பிங்க, ட்ரிப் போகலாம், உங்கள் அக்கா வீடும் வரட்டும், ஏன்னா வந்து அவங்களையும் இவங்களையும் ஒன்று சேரணும்ல, எப்படியாச்சும் கங்கா மட்டும் என் கூட பேசினா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த ட்ரிப் இப்போதான்டா கொடைக்கானல் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு அடுத்து வேற ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ண போகிறாங்க. அங்கே தான் வந்து பார்த்தா ஆஹா கல்யாணம் ஃபேமிலியும் வரப்போகிறாங்க. ஸோ ஆஹா கல்யாணம் மகாநதியோடைய மெகா சங்கமம் ஒரு பக்கம் நடக்க போகுது. அந்த சங்கமத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில ஒரு நெருக்கம் வருதும், இங்கே கங்கா காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறது, ப்ளஸ் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில வந்து காதல் முதல் முதலாக உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஆரம்பித்து கதை மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு தோணல், ஒருவேளை நிவினை வந்து வில்லன் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகாதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த கதையில் நிவினுக்கு யார் ஜோடியாக சரியான ஜோடியாக இருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் மெகா சங்கமத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ